பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பெரியம்மா, ஹலோ பெரியம்மா, சொல்லு பெரியம்மா. கொஞ்சம் நகரங்க அண்ணா, அண்ணா அங்க பாருங்க, அங்க போயிட்டு இருக்கான் பாருங்க. டேய், அவனை ஃபாலோ பண்ணிட்டு போ, போடா. தம்பி பாத்துப்பா, ஒண்ணு இல்ல. எங்க போறோம் தெரியல. எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. கோயிலே ஒரு ரவுண்ட் சுத்தி வந்துட்டோம், எங்கேயுமே காணோம். அந்த கூட்டத்துல போய் பாக்கலாம், வாங்க. சரி வா. அண்ணா, அவனை ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்கேன், நீங்க ஃப்ரீயா விடுங்க. பள்ளி, நான் இப்பதான் பூசாரி கிட்ட பேசிட்டு வரேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல பூஜை ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டாரு. ஆமா, அர்ஜுன் எங்க? அர்ஜுன் இங்கதாங்க, பக்கத்துல போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன. பள்ளி, என்ன வலினி பண்ணிருக்க? அவன் எதுக்காக தனியா அனுப்புனேன்? ஏங்க, ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க நீங்க? இல்ல, புது இடமாச்சு, அதான் தனியா ஏன் அனுப்புனேன்னு கேட்டேன். பூஜை வேற ஆரம்பிக்க போகுது இல்லமா, டைம் வேற ஆயிட்டு இருக்கு. என்னங்க, வேற எதுவும் பிரச்சனை இல்லல்ல? இல்ல இல்ல, அது வேற எந்த பிரச்சனையும் இல்ல. நீ பதட்டப்படாம இரு வள்ளி. சரி, நான் போய் பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவனை கூட்டிட்டு வந்துடுறேன். நீ இங்கே இரு. என்னாச்சு இவருக்கு? அதோ இருக்காங்க. மேடம் சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். மதியம் ரவுடிங்களோட நடந்த பிரச்சனையில நீங்க தான் காப்பாத்துறீங்க. உங்களால தான் இப்ப உயிரோடவே இருக்கேன். நான் அப்பவே உங்களை பார்த்து தேங்க்ஸ் சொல்லலாம்னு நினைச்சேன், ஆனா உங்களை பார்க்க முடியாம போயிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சார். சார், ஒரு நிமிஷம், நீங்க யாரு, என்ன பேசுறீங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியல. இல்லங்க, மதியம் நீங்க தானே ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்துறீங்க. சார், நீங்க வேற யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. இல்லங்க, நீங்க தான் அண்ணா. இங்க வாங்க. சொல்லுங்க தம்பி. நீங்க இந்த பொண்ணு தான என்ன காப்பாத்தறானு சொன்னீங்க? நான் சொன்னது இந்த பொண்ணு இல்லப்பா, அந்த பொண்ணு வேற. வேறயா? எங்க, சாரிங்க, இன்னொருத்தவங்க நினைச்சிட்டேன். சாரி தம்பி. தம்பி பரவாயில்லைங்க, அது உங்க போது பாரு, போன் பேசிக்கிட்டே. அர்ஜுன், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க நீ? அப்பா, அது வந்துப்பா. சரி வா, நம்ம போலாம். எங்கப்பா? சொல்றேன்டா, வா வா. டேய் சொல்றா அண்ணா, அந்த பையனை ஒரு ஆள் கூட்டு போறானே, என்னென்ன பண்றது? போட்டு வா. டே 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 டே, இருடா, அவசரப்படாதரா. சிவா சார் சொன்ன பிளான் படியே பண்ணுவோம். அவன் எங்கேயும் போயிட மாட்டான், பாத்துக்கலாம். நான் டேங்க கிட்ட தான் இருக்கேன், அங்க வா. ஓகே, நான் வந்துடுறேன். சரி பெரியம்மா, நான் அப்புறமா கூப்பிடுறேன். இப்ப என்ன பண்றது? சிவா சார் கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி சொல்லு. டேய், சும்மா எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்க முடியாது. அவர் தான் சொன்னார்ல, வேட்டையாட போகும்போது கதையை முடிக்க சொல்லி. டைம் இருக்கு, பாத்துக்கலாம். கொஞ்சம் இரு,
என்னானே நீ இவனுங்களாம் போய் இவ்வளோ பில்டப் குத்துனுக்குற கத்தியத்தமா வயிற்று சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறத விட்டு அவன் பேர் என்ன சொன்னாரு அருணா டே அர்ஜுன்ரா ஏதோ ஒன்று எப்போ படுத்தலாம் அண்ணா எதுக்கு நேரங்காலம்லாம் பார்த்துக்கிட்டு ரொம்ப டயர்டாகுதுண்ணா முடிச்சுட்டு போகலான்னு பார்த்தா விட மாட்டீங்களே டே கொஞ்ச நேரம் தானடா அமைதியாரா போட்டுட்டு பேமெண்ட் வாங்கிட்டு போயிட்டே இருப்போம் சரி வா எதுக்கும் அவன் எங்க இருக்கான் என்ன இதுன்னு ஒரு நோட்டம் போட்டு வருவோம் சரி வா விஸ்வநாதன் சருக்கு போன் பண்ணி சொல்லணும் வேற போக மாட்டேங்குது இப்ப என்ன பண்றது அர்ஜுன் கிட்ட போய் இத பத்தி சொல்லி அவனை பத்திரமா இருக்க சொல்லலாம்